ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் சபரி. கர்நாடகா ஸ்டேட் பெங்களூர் சிட்டியில் நாகராஜ் அப்படிங்கிற 38 வயசுடையவர் வாழ்ந்துட்டு வரார். அவரோட மனைவியோட பேர் மம்தா. மம்தாவுக்கு 28 வயசு ஆகுது. நாகராஜ் பெங்களூர்லேயே ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே பெங்களூரில் ஒரு வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. நாகராஜுக்கு எப்பயுமே டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு மாறி மாறி ஷிஃப்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இவங்களோட லைஃப்பில் இவங்க ரொம்ப நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கணவன் மனைவி மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழ்கிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப காலங்களாக குழந்தை இல்லை. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்ததில்லை. நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி வாழ்க்கையை நடத்துவாங்களோ அந்த மாதிரி வாழ்க்கை போய்கிட்டே தான் இருந்துச்சு. கரெக்டாக 2018 வருடம் December 14 நாகராஜ் எப்பயும் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு 9 பக்கம் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறார். 9:30 பக்கம் யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு கதவை தட்டுறாங்கன்னு சொல்லி போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அவருக்கு ஷாக்கிங்கான காட்சி. 3 கொள்ளக்காரங்க முகமூடி போட்டுக்கிட்டு அவர் கதவை ஓப்பன் பண்ணோன்னு இமீடியட்டாக அவரை தள்ளி இவங்க கதவுக்குள்ளார வராங்க. கதவை தாப்பால் போடுறாங்க. உடனே ரெண்டு பேர்த்தையுமே கத்தியை காமிச்சு உடம்புல இருக்கிற எல்லா தங்கத்தையும் எடுத்துத்தாங்க, பணத்தை தாங்க, மொபைல் போனை தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. நாகராஜுக்கு இந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டில் இவரும் மனைவி மட்டும்தான் இருக்காங்க. இவங்களோட வீடு ரொம்ப அவுட்டர் சைடில் தான் இருக்கு. பெங்களூரோட அவுட்டர் சைடில் இருக்கிறதுனால நிறைய பேர் பக்கத்தில் தங்கல. ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இவர் கத்தனாலும் யாருக்கும் கேட்க போறதில்ல. இல்லை யாராச்சும் இவரை உதவ வரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால கையில் இருக்கிற பிரேஸ்லெட் செயின் எல்லாத்தையுமே கழட்டி அவங்க கேட்ட மாதிரியே கொடுத்துட்றாரு. உடனே மம்தாவை பார்த்து நீயும் கையில் இருக்கிற கழுத்தில் இருக்கெல்லாம் கழுட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மம்தா இவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. என்னோட தங்கத்தை நான் யார்ட்டையுமே தரமாட்டேன் அப்படின்னு சண்டை போடும் போது அங்கே இருக்கிற ஒருத்தன் மம்தாவை பிடிச்சி தள்ளுறான். மம்தாட்டிருந்து வலுக்கட்டாயமாக கையில் கழுத்தில் இருக்கிற எல்லா கோல்டையும் எடுக்கிறான். மொபைல் ஃபோன் முதற்கொண்டு வாங்குறான். உடனே இவங்க 3 சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. நம்ம 3 தேவையானது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம், இப்போ நம்ம நாகராஜை கொலை பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கும் போது நாகராஜுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் கேட்டது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் எதுக்கு என்னை கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு திருப்பி கேட்கறாரு. ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம நாகராஜை கொல்றதுக்கு வராங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் போது நாகராஜ் எப்படியாச்சும் இவங்க 3 உயிர் தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீட்டோட காலிங் பெல்ல யாரோ ஒருத்தவங்க பிரஸ் பண்ணாங்க. யாரு அப்படிங்கறது தெரியல, ஆனா அந்த காலிங் பெல் அடிச்சோன்னு இந்த 3 கொள்ளக்காரங்களுக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இந்த வீடு அவுட்டர் பகுதியில் இருக்கு, யாருமே வரமாட்டாங்க நினைச்சுதான் கொள்ளடிக்க வந்தோம், ஆனா இப்ப யாரோ ஒருத்தன் பெல் அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருக்கும் போது திருப்பி அவங்க பெல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, பெல் அடிச்சுக்கிட்டே இருந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அமைதியா இருக்க பெல் அதிகமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரும் கதவை திறக்கலன்னு தெரிஞ்சோன்னு கதவை போட்டு நல்லா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதவை தட்ட ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க நம்ம உள்ளுக்குள்ள இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரிஞ்சு இவங்க 3 பின் கதவு வழியா ஓடிடுறாங்க. பின் கதவு வழியா இவங்க 3 ஓடினதுக்கு அப்புறம் நாகராஜ் இமீடியட்டா ஃப்ரெண்ட் டோருக்கு போறாரு. ஃப்ரெண்ட் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா வீட்டுக்கு தண்ணி கேன் போடுறவர் ரொம்ப நேரமாக பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. நாகராஜை பார்த்தோன்னே, சார் உங்களோட வீடு ரொம்ப அவுட்டர் சைடில் இருக்கு, நான் ரொம்ப தூரத்துலேருந்து தண்ணி கேன் தூக்கிட்டு வரேன், உங்களோட வீட்டுக்கிட்ட யாருமே நடமாட்டமும் இல்லை, அதனால நான் பெல் அடிக்கும் போது தயவு செய்து கதவை ஓப்பன் பண்ணி தண்ணி கேன் வாங்கிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் ஓப்பன் பண்ணல அப்படின்னா திருப்பி என்னால் நாளைக்கெல்லாம் வர முடியாது, அதனால தான் உங்ககிட்ட பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், கதவையும் தட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. இதை கேட்டோன்னே நாகராஜுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என்னோட உயிரையே இவன் காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே நாகராஜ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் நாகராஜும் மம்தாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டும் தராங்க. நேத்து 3 கொள்ளக்காரங்க வீட்டுக்கு வந்து எங்களோட 5 தங்கத்தையும் 2 மொபைல் போனையும் வாங்கிக்கிட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத போலீஸ்ட்டு சொல்றாங்க. போலீஸும் இந்த கேஸை ஃபைல் பண்ணி அவங்களோட விசாரணை எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட விசாரணை ஆரம்பிச்சு 2 கழிச்சு நாகராஜ் எப்பயும் போல அவரோட வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். அவரோட வேலைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அவருக்கு இன்னொரு அதிர்ச்சியான காட்சி. வீட்டில் அவரோட மனைவியான மம்தாவை காணோம். எல்லா இடத்துலையுமே தேடுறாரு, ஃபோன் கால் பண்ணுறாரு, ஃபோன் சுவிச் ஆஃபாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. பக்கத்தில் இருக்கிற ஓனரோட வீட்டுக்கு போய் எல்லா விஷயங்களும் சொல்கிறாரு. 2 முன்னாடி வீட்டுக்கு திருடர்கள் வந்தாங்க, எங்களை கொல்லணும்னு சொல்லி நினச்சாங்க, ஆனால் இப்போ என்னோட மனைவியை காணோம். ஒருவேளை அவங்களே தான் திருப்பி வந்து என்னோட மனைவியை கடத்திட்டு போயிருப்பாங்களோ, ஏதோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. மம்தாவும் பிரசாந்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இடத்தை விட்டு ஓடி போயிருக்காங்க. நிறைய பேத்து மூலமா மம்தாவுக்கும் ஓனரோட
வீட்டு பையன் பிரசாந்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆனா தன்னோட பையன் மேல இருக்கிற நம்பிக்கை, தன்னோட ஒய்ஃப் மேல இருக்கிற நம்பிக்கையால இவங்க ரெண்டு பேருமே எக்காரணத்து கொண்டும் அதை டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க ரெண்டு பேருமே எங்கேயோ ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்னொரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. ஓனர் தன்னோட பையனை காணும்னு சொல்லி பதிவு பண்றாரு, அதே நேரத்தில் நாகராஜ் என்னோட ஒய்ஃபான மம்தாவை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தர. இந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் வாங்கி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு மொதல் டவுட் ஒரே ஒரு விஷயம் தான் வருது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு மூணு பேர் திருட வந்தாங்க, உங்களையே கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ஒருவேளை இப்போ உங்களோட மனைவியும் பிரசாந்தும் ஓடி போவதுக்கு காரணமும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களோட வீட்டுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு வரவங்களோட காரணமும் ஒரே விஷயமா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினைக்கிறாங்க. போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்கொயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மம்தாவோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இன்னொரு சைடு பிரசாந்தோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒரு ரெண்டு நாள் பக்கம் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. ரெண்டு நாள் கழிச்சு பிரசாந்தோட போன் ஒரே ஒரு டைம் சுவிச் ஆன் ஆயிருக்கு. எங்க சுவிச் ஆன் ஆனிச்சு அப்படிங்கிற லொகேஷனை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இமீடியட்டா போய் பிரசாந்தையும் மம்தாவையும் கஸ்டடியில எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கஸ்டடியில எடுத்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சு. போலீஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி நாகராஜ் அப்படிங்கிறவரு ஒரு பிரைவேட்டான கம்பெனியில வேலை பார்க்கறாரு. அவருக்கு நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு சொல்லிட்டு மாறி மாறி வரும். இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃபேமிலியா எல்லாமே வாழ்ந்துட்டு இருந்தாலும் மம்தாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே நானும் வேலைக்கு போகணும், நானும் சம்பாதிக்கணும், நானும் சொந்த காலில் நிக்கணும், ஒரு இண்டிபெண்ட் உமனா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாவே இருந்துச்சு. அதை நாகராஜ் கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஆனா நாகராஜுக்கு மம்தா வேலைக்கு போறதுல அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அவரு ரொம்ப அதை டைரக்டாவே சொல்றாரு, நான் சம்பாதிக்கிறேன், நமக்கு போதுமானதா எல்லா விஷயங்களும் இருக்கு, நீ வீட்லயே இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கோ, எதுக்காக நீ வேற போய் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மம்தா கிட்ட அவர் வேலைக்கு போவேனே சொன்னாரு. என்னதான் இவங்க ரெண்டு பேத்து கூட இந்த கான்வர்சேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பெரிய சண்டைகள் வந்ததே இல்லை. ஒரு நார்மலான குடும்பமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நாட்கள் போக போக மம்தாவுக்கு நாகராஜ் மேல கோபம் வந்துகிட்டே இருந்துச்சு. நாகராஜ் என்னை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறார், என்னை வேலைக்கு போக விட மாட்டேங்கிறார், என்னை இண்டிபெண்டன்ட் உமனா இருக்க விட மாட்டேங்கிறார்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கோபத்தை வேற ரீதியா காட்டணும்னு நினைச்சாங்க. நாகராஜ் தவிர நான் வேற யார் கூடயாச்சும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. அப்பதான் இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஓனர் வீடு இருக்கு. ஓனரோட பையன் பேர் பிரசாந்த். பிரசாந்துக்கு 20 வயசு ஆகுது. அவன் அப்பப்ப வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு போவான். அவன் கூட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருமே க்ளோஸா பேச ஆரம்பிச்சாங்க. பிரசாந்த் செகண்ட் இயர் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கடைசியா ஒரு தவறான உறவுக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்பப்ப வீட்டுல சீக்கிரட்டா மீட் பண்றாங்க. எப்பயெல்லாம் நாகராஜ் நைட் ஷிஃப்ட் போறாரோ அப்பயெல்லாம் மம்தா பிரசாந்த சீக்கிரட்டா வீட்டுக்குள்ளார நுழைய விட்டாங்க. மம்தாவோட வீட்டுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு, முன்னாடியும் என்ட்ரன்ஸ் இருக்கு, பின்னாடியும் என்ட்ரன்ஸ் இருக்கு. இவங்களோட வீடு அவுட்டர் ஏரியால தான் இருக்கு. அதனால ஒரு வீட்டை தள்ளி இன்னொரு வீட்டுக்கு நிறையவே கேப் இருக்கும். வீட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் பெருசா தெரியாது. நைட் டைம் எப்பயெல்லாம் நாகராஜ் வீட்டை விட்டு போறாரோ அப்பயெல்லாம் பிரசாந்த் பேக் டோர் வழியா உள்ளார நுழைய ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே நிறைய நாள் நாகராஜுக்கு தெரியாம பாலியல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கண்டினியூஸா போய்கிட்டே தான் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா இருக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரட்டா சந்திக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட தொடர்பு ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போகும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து வாழணும்னு தோண ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு நாள் பிரசாந்த் யதார்த்தமா சொல்லியிருக்காரு, சப்போஸ் நாகராஜ் இறந்துட்டாரு அப்படின்னா இந்த வீட்டுல நீ வாழ்ந்துக்கோ, என்னோட வீடுதான் இது, நானும் நீயும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டிலே வாழ ஆரம்பிக்கலாம்ல. நாகராஜ் இறந்துட்டாரு அப்படின்னா நான் உனையே பாவப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிதான், யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை சொன்னோன்ன மம்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நாகராஜ் எப்படியாச்சும் நம்மளே கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியா வாழலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் தான் வீட்டுக்கு யாரோ கொள்ளடிக்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து நகை பணம் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டு அதே நேரத்துல நாகராஜையும் கொலை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா வீட்டுக்கு யாரோ கொள்ளக்காரங்க வந்தாங்க, கொன்னுட்டாங்க, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க, இப்படிதான் நியூஸ் பரவும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா யாரோ ஒரு கொள்ளடிக்கிற கும்பலை நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணும். அப்பதான் பிரசாந்த் வீட்டுக்கு வெளியே போய் எல்லா இடத்துலயுமே பாக்குறாரு, ஒவ்வொரு குரூப்பா கேட்கிறாரு, உங்களால இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளடிக்கிற ஒவ்வொரு குரூப்பா கேட்கிறாரு. ஒவ்வொரு கான்டாக்ட் மூலியமா இன்னொரு குரூப் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. சில பேர் வீடு பூந்து கொள்ளடிப்பாங்க ஆனா கொலை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கான்டாக்ட் எல்லாமே யாரு கொலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே ரெஃபர் பண்றாங்க. கரெக்டா வீடு பூந்து கொள்ளையடிச்சு கொலை பண்ற கும்பலை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேரம் பேசுறாரு. அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வீட்டுக்குள்ளார நுழைவோம், எல்லாத்தையுமே கொள்ளடிப்போம், நாகராஜ கொல்லுவோம், நாகராஜ கொல்றதுக்கே எங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வேணும். அதே நேரத்துல வீடு பூந்து எங்க கையில கிடைக்கிற தங்கம் நகை எதா இருந்தாலும் திருப்பி உங்களுக்கு கிடைக்காது, நாங்களே எடுத்து நாங்களே தான் செலவு பண்ணுவோம், உங்களுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் திருப்பி தரமாட்டோம்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிட்ட
சொல்றாங்க. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி 1.5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நாங்க செய்வோம் அப்படிங்கறத பிரசாந்த் கிட்ட சொன்னோன்னே பிரசாந்த் கையில 1.5 லட்சம் ரூபா இல்ல. இமீடியட்டா மம்தா கிட்ட வந்து எல்லா விஷயங்களும் சொல்றாரு. மம்தா அவங்களோட நகை எல்லாத்தையுமே லோன் வச்சு 1.5 லட்சம் ரூபா எடுத்து தன்னோட சொந்த கணவர் கொள்றதுக்காக அதை பிரசாந்த் கிட்ட தராங்க. பிரசாந்த் அந்த 1.5 லட்சம் ரூபாவை கொடுத்து நான் கரெக்டான டேட் உங்களுக்கு சொல்றேன், அப்போ நீங்க திருடுறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்றது என்னன்னா, எப்ப பிரசாந்தோட வீட்டுல யாரும் இல்லையோ அப்பதான் இவங்க கொள்ளடிக்க வரணும். ஏன்னா பிரசாந்தோட வீடும் இவங்களோட வீடும் ரொம்ப கிட்டதா இருக்கு. அந்த இடத்துல ஏதாச்சும் சத்தம் நடந்துச்சு அப்படின்னா பிரசாந்தோட வீட்டுல நல்லாவே தெரியும். சோ இப்போ பிரசாந்தோட வீட்டுல எப்ப போவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. December 10th 1.5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. December 14th பிரசாந்தோட வீட்டில் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வரதா தான் இருந்தாங்க. பிரசாந்த் உடனே இதை மம்தா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பக்காவாக இருக்கு, நான் இன்னைக்கு நைட் இவங்களை வர சொல்றேன்னு சொல்லும்போது மம்தாவும் ஓகே சொல்லியிருக்காங்க. Night 9 பக்கம் நாகராஜ் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்க்கும்போது மம்தா பிரசாந்துக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்ருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஆல் ஓகே, ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டோன்னே இமீடியட்டாக பிரசாந்த் அந்த கொல்ல கும்பலுக்கு கால் பண்ணிருக்காரு. அவங்க கரெக்டா 9:30 வந்து கதவை தட்டிருக்காங்க. கதவை தட்டி உள்ளார நுழைஞ்சிருக்காங்க. கொல்ல கும்பல் உள்ளார நுழைஞ்சும் போது நாகராஜ் கிட்ட பேசும் போது எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல மம்தாக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. இவங்க கண்டிப்பா நம்மளை கொல்ல மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல அவங்க மூணு பேர்த்தையும் பார்த்து என்னால தங்கத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டு மம்தா அந்த இடத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணாதான் எப்படியாச்சும் நாகராஜ கொல்ல முடியும்னு சொல்லிட்டு மம்தா நினைச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. ஆனா மம்தா எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயம், அப்போ தண்ணி பாட்டில் போடுறவர் வந்து பெல் அடிப்பார்னு சொல்லிட்டு மம்தா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மம்தாவுக்கு மனசு ஃபுல்லா ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க எடுத்த தங்கத்தை எல்லாம் திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாச்சும் தங்கம் போனாலும் பரவாயில்ல, என்னோட கணவரை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல தங்கத்தை எல்லாம் எடுத்தோன்னே வாட்டர் பாட்டில் போடுறவன் பெல் அடிக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியல. மம்தாவோட மனசு ஃபுல்லா ஒரு பயம் தான், தங்கம் நம்மளோட கையை விட்டு போச்சு, என்னோட கணவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டே இருந்தாங்க. பின் கதவை ஆல்ரெடி மம்தா திறந்து தான் வச்சிருக்காங்க. இவங்க மூணு பேரும் என்னோட கணவரை கொலை பண்ணிட்டு எப்படியாச்சும் ஈஸியா எஸ்கேப் ஆயிருந்து சொல்லிட்டு பின் கதவை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியா அதை அவங்களுக்கே தங்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஈஸி ஆயிடுச்சு. இப்போதான் மம்தா அந்த இடத்துல நினைச்சிருப்பாங்க, எதனால நம்ம பின் கதவை திறந்து வச்சோம், இப்ப தங்கத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டான், என்னோட புருஷன் இப்படியேதான் இருக்கான்னு சொல்லிட்டு மம்தாவோட மனசுல அப்ப ஓடிக்கிட்டேதான் இருந்திருக்கும். இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சோன்னா போலீஸ் இவங்க ரெண்டு பேர்த்து மேலையும் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் நாகராஜ் இனிமேட்டு என்னோட மனைவியோட முகத்தில் நான் முழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டார். இந்த கேஸ் ஒரு 2 வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு. பிரசாந்துக்கும் பெயில் கிடைச்சிருக்கு, அதே நேரத்தில் மம்தாக்கும் பெயில் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல கொலை எதுவுமே நடக்கல, திருட்டு மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனால் அட்டெம்ப்ட் மர்டர் இந்த இடத்துல நடந்திருக்கு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட வக்கீல் வச்சு பெயில் வாங்கிட்டு இப்போ வெளியே தான் இருக்காங்க. இவங்களோட கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சைடு பிரசாந்தோட அப்பா பிரசாந்தை ரொம்ப கண்டிச்சு என்ன சொல்லிருக்காரு, கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க. உங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே நீட்டா இந்தியன் லீகல் சிஸ்டம் இருக்கு. யாரோ ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போங்க, அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, செக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால இங்க வெளியே போறீங்க அப்படின்னாலும் தயவு செய்து கோர்ட்டுக்கு போய் லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டு போங்க. அதை தவிர்த்து மத்தவங்க நம்மளை கேவலமா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக எதுக்காக அவங்களை கொன்னுட்டு நீங்க கடைசியா ஜெயிலுக்கு போறீங்க? நீங்க கொன்னீங்க அப்படின்னா 100% போலீஸ் கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு சீக்கிரட்டா எவ்வளவு பிளான் பண்ணி நீங்க கொன்னீங்கனாலும் கடைசியா நீங்க மாட்டுவீங்க. இப்படி மாட்டுறதுக்கு நீங்க ஆரம்பத்திலே என்னை உனக்கு பிடிக்கல, நான் வேற யார் கூடயாச்சும் போகணும்னு சொல்லிட்டு தயவு செய்து ரெண்டு பேரும் பேசி டிவோர்ஸ் வாங்குங்க அப்படிங்கறத போலீஸ் கமிஷனர் நீட்டா எல்லா தம்பதிகளுக்குமே அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியும். நான் எப்பயுமே சொன்ன மாதிரிதான், எங்கெங்கெல்லாம் ஒரு தப்பான தொடர்பு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ஒரு கிரைம்ல தான் முடியுது. இந்த இடத்துல கிரைம்ல முடிய வேண்டியது நாகராஜோட நிலைமை ரொம்ப நல்லபடியா இருக்கு, அவரோட தலையெழுத்து நல்லபடியா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வாட்டர் கேன் போடுறவர் வந்து பெல் அடிச்சிருக்காரு. அவர் மட்டும் பெல் அடிக்கல அப்படின்னா இன்னாரம் நாகராஜை யாருமே உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. தயவு செய்து உங்களோட வீட்டுல உங்களோட குடும்பத்து மூலியமா கணவன் மனைவி மூலியமா கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அதை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் எந்த லெவலுக்கு நாசமாகும் அப்படிங்கிறதுல நம்ம இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் மூலியமாகவே பார்த்துக்கிட்டே தான் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களோட கணவரோ மனைவியோ பிடிக்கல, எனக்கு வேற யாரையோ ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து டைரக்டா எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு வேற யாரையாச்சும் பிடிச்சிருக்குன்னு டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா சொல்லி டிவ
ரிவர்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே மூவ் பண்ண பாருங்க. இவங்க நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்களோ, அவங்க தப்பா பேசுவாங்களோ, நம்மளோட பேர் கெட்டுமோ இப்படிங்கிற ஏகப்பட்ட காரணங்களால கடைசியா சொந்த கணவரையோ இல்ல சொந்த மனைவியையோ கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு எத்தனை கேஸுகளை நம்ம பாத்துக்கிட்டேதான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க மாட்டுவீங்க. அதனால தயவு செய்து கொலை பண்றதுக்கு பதிலா டிவர்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனையாவது நீங்க வாங்கிட்டு அப்படியாச்சும் ரெண்டு பேருமே பிரிஞ்சு உங்களோட வாழ்க்கையை தயவு செய்து வாழுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பை.